ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 18/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 3 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. பிற்பகல் 3:12 பின்பு துவிதியை. நட்சத்திரம் மூலம். பிற்பகல் 12:46 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். செங்கல் மணல் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு பெண்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. மறைமுகமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை, அதாவது யதார்த்தமாக வெளிமுகமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை மறைமுகமாக படம் பிடித்து வெளியுலகுக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால முப்பொழுதும் எப்பொழுதும் கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுகபோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட ஆசை, அதாவது ஆசைப்பட்ட பூமியை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மடிப்பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய காலங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் SN. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டகாலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையே கடினம் என்பதை விட வாழ்வது சுலபம் என்ற சூட்சுமத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் FM. இளமையோடும் பெருமையோடும் காட்சி அளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் லாபங்களும் அதிகரிக்கும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பணப்புழக்கத்தை அதிகமாக சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கீரை செடியும் மண் தொட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் OY. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும். அதே சமயம் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி எதிர்பாராத உதவி இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிஷ்ட 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FI. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அதே சமயம் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிஷ்ட 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HI. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகல தொழில் துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கம்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிஷ்ட 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் PJ.
மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்ய பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சத்துருஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில கோயில் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை நல்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பம்பு வழக்குகளில் விலகி நிற்கிறது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி, அதிர்ஷ்டயன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எல். கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பக்குவமான நட்பும் பல விதத்தில் காதலும் அரும்பும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். காதல் லீலையில் உள்ள ஒரு சில அந்த காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திருமணம் என்ற கண்ணியமான ஒரு பந்தத்திற்கு திட்டம் தீட்டக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள், அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் இன்றைய நாளில் மிளிரும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லியம்மை, அதிர்ஷ்டயன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சி. ஓம் வச்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வச்யாய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.